அஜித் குமார் நடித்த பிளாக் பஸ்டர் மூவி வலிமை இப்ப உங்க ஜி ஃபைவ் ஆப்ல பாருங்க. ஹெச் வினோத் இயக்கத்துல உருவான செம்ம மாஸ் ஆக்ஷன் என்டர்டைனர். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். Experience Dubai and AbuDhabi this summer holidays with just ₹59,999 with GT Holidays, Tamilnadu's number one travel company. சிங்கள மொழிதான் உயர்ந்தது, எங்கள் மதம்தான் உயர்ந்தது என்று கூறி தமிழர்களை கொல்ல நாங்கள் இடமளித்தோம். அந்த குற்றங்களுக்கான விலையை தற்போது செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இலங்கையில் போராட்டத்தின் போது சிங்களர் ஒருவர் பேசிய வார்த்தைகள் இவை. இலங்கையில் பொருளாதார நெருக்கடி தொடங்கியதிலிருந்தே அங்குள்ள மக்கள் தெருவில் இறங்கி போராடத் தொடங்கிவிட்டனர். கடந்த மார்ச் மாதம் தொடங்கிய மக்கள் போராட்டமானது இன்று வரை தொடர்ச்சியாக இலங்கை முழுவதிலும் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. இலங்கை அதிபர் கோட்டபய ராஜபக்சே பதவி விலக வேண்டும் என்று முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டத்திற்கு இலங்கையில் உள்ள அனைத்து தரப்பு மக்களிடமிருந்தும் ஆதரவு கிடைத்துள்ளது. கல்லூரி மாணவர்கள், மருத்துவர்கள், இசைக்கலைஞர்கள் என அனைத்து துறை ரீதியாகவும் ஆதரவு பெற்ற இந்த போராட்டத்தின் அழுத்தத்தினால் இலங்கை அரசு தரப்பில் பல்வேறு அரசியல் மாற்றங்களும் நடைபெற்று வருகிறது. இந்த நாடு தழுவிய போராட்டத்தில் இலங்கை மக்கள் குடும்பங்களோடு கலந்து கொண்டு வருகின்றனர். இலங்கையில் அதிக அளவில் சிங்கள மக்கள் வாழ்ந்து வரும் பகுதிகளிலும் இந்த போராட்டங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. போராட்டங்கள் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க மக்களின் அன்றாட தேவைக்கான அத்தியாவசிய பொருட்களான பால், அரிசி என அனைத்தும் நாளுக்கு நாள் விலையேறி கொண்டே போகிறது. மின் பற்றாக்குறை, எரிபொருள் பற்றாக்குறை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இலங்கையில் உள்நாட்டு போர் நடைபெற்ற காலத்தில் இலங்கையில் வாழ்ந்த தமிழர்கள் தங்கள் உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள அகதிகளாக தனுஷ்கோடி வழியாக தமிழ்நாட்டிற்கு வந்து இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் தங்கி வந்தனர். அதேபோல் தற்போது இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார வீழ்ச்சி காரணமாக ஏற்பட்டுள்ள உணவு பஞ்சத்தினால் உயிரிழப்பு ஏற்பட்டுவிடும் என்ற அச்சத்தில் இலங்கையிலிருந்து தமிழர்கள் இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லையில் உள்ள தீவிர கண்காணிப்பையும் மீறி ஃபைபர் படகுகளில் தனுஷ்கோடிக்கு அகதிகளாக தஞ்சமடைந்து வருகின்றனர். தமிழகத்திற்கு இலங்கையிலிருந்து வரும் தமிழர்களை எங்கு தங்க வைக்கிறார்கள், எவ்வாறு நடத்துகிறார்கள் என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள், சமூக செயல்பாட்டாளர்கள் என பல தரப்பினரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் இலங்கையின் உள்நாட்டு போரின் போது ராஜபக்சே அரசு தமிழர்களை எந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தியது, எவ்வளவு துன்பங்களை தமிழர்களுக்கு கொடுத்தது, ஆனால் இன்று காலம் அதிபர் ராஜபக்சே குடும்பத்திற்கு தண்டனை கொடுத்துள்ளது என்றும், சிங்கள மக்களே இன்று ராஜபக்சே குடும்பத்திற்கு எதிராக திரண்டு நின்று போராடுகிறார்கள் என்பது போன்ற கருத்துக்களை ஆங்காங்கே தெரிவித்து வந்தனர். இது இப்படி இருக்க சமீபத்தில் இலங்கையில் அதிக அளவில் சிங்கள மக்கள் வாழும் பகுதிகளில் நடைபெற்ற போராட்டம் ஒன்றில் போராட்டக்காரர்கள் மத்தியில் ஒருவர் பேசும்போது, நாட்டில் குண்டு போட்டு மகிழ்ந்த குடும்பத்தினர் வீரர்களாக திகழ்ந்தார்கள், இலங்கை மக்களுக்கு அவர்கள் வீரர்களாக காணப்பட்டார்கள், தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள தவறுகளுக்கு மக்களும் ஏற்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம், இனப்படுகொலை நடந்தபோது நாங்கள் அமைதியாக இருந்தோம், ஏனென்றால் எங்கள் குழந்தைகள் யாரும் சாகவில்லை, வடக்கிலிருந்து ஆயுதங்கள் ஏந்தி வந்தவர்கள் சிங்களர்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று கூறவில்லை, தங்களை தங்கள் மொழியில் பேச விடுங்கள் என்றே கூறினார்கள், தங்களை வாழ விடுங்கள் என்றே கூறினார்கள், எனினும் சிங்கள மொழிதான் உயர்ந்தது, எங்கள் மதம்தான் உயர்ந்தது என கூறி தமிழர்களை கொல்ல நாங்கள் இடமளித்தோம், அந்த குற்றங்களுக்கான விலையை தற்போது செலுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று பேசினார். இலங்கையில் சிங்கள மக்கள் போராட்டம் நடைபெறும் இடத்தின் நடுவே சிங்களர் ஒருவர் இப்படி பேசிய இந்த காணொளி தமிழர்கள் மட்டுமல்லாமல் இலங்கையில் வாழும் சிங்களர்களையும் சேர்த்தே வருத்தப்பட வைத்துள்ளது. Thank you.